இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அருட்தந்தை சக்தி வேல் அவர்கள். ஒரு குழுவினர் வந்து இடையினடுவே வந்து ஒரு ரணகள மாறுபாடுதினை நடத்தினார்கள். பதாகைகளை பிடித்து இது ஒரு விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வு, இதை செய்யக்கூடாது, இதை தடுக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு அமைதியின்மையை உருவாக்கினார்கள். ஆட்சியாளர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்களை பாதுகாக்கின்றவர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவுடன்தான் இந்த நினைவேந்தல் நடத்துகின்ற போது அந்த இடத்தை குழப்ப நிலைக்கு கொண்டு வந்தார்கள். நீங்கள் கொழும்பின் அமைதியை குழப்புகின்றீர்கள் என்று ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முள்ளிவாய்க்காலில் தான் செய்ய வேண்டும், ஏன் கொழும்பிற்கு கொண்டு வருகின்றீர்கள்? எனவே கொழும்பிலிருந்து தான் யுத்தத்தை திட்டமிட்டார்கள். கொழும்பிலிருந்து தான் இராணுவத்தினை அனுப்பினார்கள். கொழும்புக்குத்தான் குண்டுகளை கொண்டு வந்தார்கள். இங்கிருந்து தான் குண்டுகளை அனுப்பினார்கள். நடத்தக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்றார். 14 வருடம் கடந்த பின்னரும் நாங்கள் கூறுகின்றோம், இந்த இனப்படுகொலையை செய்தது தெற்கின் அரசாங்கம், இனவாத அரசாங்கம். அன்னை காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு பேர் தான் பாஸ்டர் ஜெரோம். ஜெரோம் மற்றும் குற்றவாளி அல்ல ஒரு பக்கம். அதற்காக ஜெரோம் நல்லவர் என்று கூற வரவில்லை. லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இம்முறையும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அருட்தந்தை சக்திவேல் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? லங்காஸ்ரீ நிறுவனத்துக்கும் அதே போன்று நேருக்கு நேர் நேயர்களுக்கும் முதற்க நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். இப்போ என்ன இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி என்ன இருக்குதுன்னு பார்த்தால், கடந்த 18ஆம் தேதி பொருளையில் முதலில் இந்த நினைவேந்த நிகழ்வு யார் ஒழுங்கு செய்தது, ஏன் அந்த பொருளை பகுதியை தெரிவு செய்தார்கள்? சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கடந்த காளிமுகத்திடல் போராட்டத்தின் போதும் சிறிதாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த வருடம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்து பொருளை மயானத்து கண்மையில் இதை நிகழ்த்த வேண்டும் என்று தெரிவு செய்ததற்கு முக்கியமான காரணம், இனப்படுகொலையினுடைய ஆரம்பம் 1983ஆம் ஆண்டு. இது ஆரம்பித்த இடம் பொருளை மயானமாக இருந்தது. அந்த மயானத்து கண்மையிலே தான் அன்று இறந்த இராணுவத்தினர் அங்கு புதைக்க போய் கொண்டு வரப்பட்ட போது அந்த இடத்திலே கூடிய குண்டர்கள், காடையர்கள், இனவாதிகள், இனவாத வெறியர்கள் அங்கிருந்து தான் தமிழர்களுடைய கடைகளை எரித்து தமிழ் மக்களை கொலை செய்து அதை போன்று முழு நாட்டையும் தீ வைக்க தொடங்கினார்கள். எனவே மீண்டுமாக அவ்வாறு நிகழ்வு நடக்கக்கூடாது, அதை போன்று 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்த அத்தகைய ஒரு இனப்படுகொலை இனி நடக்கக்கூடாது என்ற செய்தியை நாங்கள் தெற்கின் மக்களுக்கு நாங்கள் செய்ய சொல்லவிருக்கின்றது என்றால், இந்த நாட்டின் தற்போதைய அழிவுக்கும் பொருளாதார சீரழிவுக்கும் அரசியல் குழப்ப நிலைக்கும் காரணம் 83ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலையின் ஆரம்பம்தான். எனவே அந்த ஆரம்பத்தின் கூடாக உலகமே கண்ட இந்த நூற்றாண்டில் உலகமே கண்டிராத பாரிய இனப்படுகொலை முள்ளிவாய்க்கு நிறைவேறுகின்றது. எனவே இந்த படுகொலையை நாங்கள் எதிர்க்கின்றோம், சிங்கள சகோதரர்கள் சேர்ந்து எதிர்க்கின்றோம். இந்த செய்தியை தெற்கின் மக்கள் கூற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பொருளை மயானத்து கண்மையிலே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம். அப்போது கடந்த வருடம் காலி முகத்துடலில் நீங்கள் அந்த நினைவேந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்து நடத்தியீர்கள். நிறைய பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அன்று எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை அந்த காலி முகத்திடல் பகுதியில். ஆனால் போலீஸார் வந்து அந்த இடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இடம்பெற்றது. இருந்தாலும் கூட இம்முறை நீங்கள் செய்த இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது ஒரு குழுவினர் வந்து இடையினடுவே வந்து ஒரு ரணகள மாறுபாடுதினை நடத்தினார்கள். பதாகைகளை பிடித்து இது ஒரு விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வு, இதை செய்யக்கூடாது, இதை தடுக்க வேண்டும், இது ஒரு சிங்கள நாடு, பௌத்த நாடு என்று நிறைய கோஷங்களை எழுப்பி அந்த இடத்தில் ஒரு அமைதியின்மையை உருவாக்கினார்கள். அதன் போது நீங்கள் கூட அந்த இடத்தில் இருந்தீர்கள். அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காளிமுகத்தினர் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கு பற்றிய போதும் அவர்களுடைய மனம் மாறவில்லை, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக என்ற போதும் சிறிய குழுவினர் அதை நடத்தியிருந்தோம். இந்த தடவை பொருளை மயானத்து கண்மையிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்துவதற்காக நாங்கள் ஒழுங்கு செய்திருந்த செய்தி நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அறிவித்திருந்தோம், பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தோம் வந்து கலந்து கொள்ளும்படியாக. இந்த செய்தி அனைவருக்கும் சென்றிருந்தது. என்ற போதும் கூட இனப்படுகொலையின் சூத்திரதாரிகள் தான் இப்போதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கலாம், அவருடைய உறவுகளான மஹிந்த ராஜபக்ச குழுவினராக இருக்கலாம், அனைவரும் தற்போதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தான் இனப்படுகொலையின் சூத்திரதாரிகள். இவர்கள் தான் காளிமுகத்திடல் போராட்டத்தையும் அடக்குவதற்கு
குண்டர்களை அனுப்பினார். அந்த குண்டர் குழுவினர்தான் பொருளை மயானத்துக்கு அண்மையில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் தடுப்பதற்காகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துகின்றவர்களை தாக்குவதற்காகவும் கூடி வந்தார்கள். எனவே ஆட்சியாளர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்களை பாதுகாக்கின்றவர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய ஆதரவுடன்தான் இந்த நினைவேந்தல் நடத்துகின்ற போது அந்த இடத்தை குழப்ப நிலைக்கு கொண்டு வந்தார்கள். எனவே நாங்கள் கூறுகின்றோம், இந்த நினைவேந்தலை நடத்தக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். 14 வருடம் கடந்த பின்னரும் நாங்கள் கூறுகின்றோம், இந்த இனப்படுகொலையை செய்தது தெற்கின் அரசாங்கம், இனவாத அரசாங்கம். இவர்கள் லட்சக்கணக்கானோரை கொலை செய்திருக்கின்றார்கள், படுகொலை செய்திருக்கின்றார்கள், ஊனமாக்கி இருக்கின்றார்கள், குடும்பங்களை விதவைகளாக்கி இருக்கின்றார்கள், பிள்ளைகளை அனாதைகளாக்கி இருக்கின்றார்கள். இதற்கு நீதி கேட்க வேண்டும். நாங்கள் கொழும்பில் தான், எனவே கொழும்பிலிருந்து தான் யுத்தத்தை திட்டமிட்டார்கள். கொழும்பிலிருந்து தான் இராணுவத்தினை அனுப்பினார்கள். கொழும்புக்குத்தான் குண்டுகளை கொண்டு வந்தார்கள். இங்கிருந்து தான் குண்டுகளை அனுப்பினார்கள். எனவே இந்த அரசாங்கத்துக்கு, தெற்கின் சமூகத்துக்கு, அன்று இதனை ஆதரித்தவர்களுக்கு நாங்கள் கூற வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கூற வேண்டும். அதற்காக இதனை கொழும்பிலே நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஒரு சிலருடைய கருத்து, கொழும்பு அமைதியாக இருக்கின்றது, நீங்கள் கொழும்பின் அமைதியை குழப்புகின்றீர்கள் என்று ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதே போல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முள்ளிவாய்க்காலில் தான் செய்ய வேண்டும், ஏன் கொழும்பிற்கு கொண்டு வருகின்றீர்கள் என்றும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? இதற்கு உங்களோட பதில் என்ன? கொழும்பு அமைதியாக இருக்கின்றது என்பது ஒரு போலியான அமைதி. இது உண்மையில் இதே காலப்பகுதியில் கடந்த ஆண்டிலே என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும். முழு நாடும் கொந்தளித்திருந்தது. அந்த கொந்தளித்த மக்கள் இப்போது அமைதியாக இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு உணவு கிடைத்திருக்கின்றது, போக்குவரத்து வசதி கிடைத்திருக்கின்றது. இது அமைதி நிலை அல்ல. இந்த நாட்டினுடைய அரசியல் ஒரு குறிப்பிட்டவருடைய கையிலே போய் நின்று அவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். முழு அரசியல் குழப்பத்திற்கும் அவர்களுக்குத்தான் காரணம், முழு பொருளாதார நிலைக்கும் காரணம் இது அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இந்த பொருளாதார நிலை வீழ்ச்சிக்கு காரணம் 30 ஆண்டுகால யுத்தமாக இருக்கின்றது. அந்த யுத்தத்தை கொண்டு நடத்தியவர்கள் தெற்கிலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள், அதற்கு ஆதரவு வழங்கிய பொதுமக்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த பொதுமக்களுக்கு நான் கூற வேண்டும், இந்த ஆட்சியாளர்கள் போலியான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், போலியான பொருளாதார சீரமைப்பை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மை அல்ல. தமிழ் மக்களுக்கு அரசியல் நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி கிடைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு அமைதி இருக்கும் என்ற செய்தியை நாம் கூற வேண்டும். எனவே தெற்கிலே இப்போது அமைதி நிலை என்பது அது போலியானது, அது தற்காலகமானது, அது நிரந்தரமானதாக மாற வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கு அரசியல் நீதி கிடைக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலைய மக்களை இந்த நாட்டினுடைய தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் காணி உரிமை கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்களம் தமிழ்ந்த ஏனைய இனங்கள் எப்போது அமைதியாக சமாதானமாக இந்த நாடு எங்களுடைய நாடு என்று நினைக்கின்றார்களோ அந்த நாள் வரையில் இந்த நாட்டிலே அமைதி இருக்கப் போவதில்லை. நாங்கள் நடத்திய அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது நாட்டின் அமைதிக்காக, அரசியல் நீதிக்காக, மக்களுடைய இன உறவுக்காக, சமய உறவுக்காக நடத்தப்பட்ட ஒன்று என்பதை கூறுவதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஃபாதர், இப்போது அன்றைய தினம் May 18 நீங்கள் அந்த இடத்துக்கு காலையில் வருகின்றீர்கள், அதன் பின்னர் நினைவேதல் நிகழ்வினை ஒழுங்கு செய்கிறீர்கள், நடத்துகிறீர்கள். உண்மையாகவே அன்றைய நாளில் நடந்த அந்த ஒழுங்குமுறைகள் பற்றி சொல்லுங்கள், சம்பவத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அன்று என்ன நடந்தது? 18 நினைவேந்தல் நடத்தப்படுகின்ற செய்தி நாடு முழுவதும் சென்றிருந்தது. இதனை குழப்புவதற்கு ஒரு சிலர் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் நினைக்கின்றோம், எங்களுக்கு மட்டுமல்ல, இது புலனாய்வு பிரிவினருக்கும் கிடைத்திருக்கின்றது என்பதை அன்று காலையிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத இருந்தது. ஏனென்றால் நாங்கள் தெகுவில் இருந்து போகின்ற போதும், வேறு வேறு பகுதியிலிருந்து வருகின்ற போதும், அந்த பொருளை மயான பிரதேசத்தை அண்மைக்கின்ற போது போலீசாரும் இராணுவத்தினரும் வீதியிலே நின்று கொண்டிருந்தார்கள். எனவே இது எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியது. ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் ஏற்கனவே சிந்தித்தது போன்று அது உண்மையை நடக்கப் போகின்றது என்பதை நான் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று நாங்கள் ஆரம்பத்திலே சரியாக 10:30 இதனை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம். ஆனால் 10:30 முன்பாக அந்த இடத்துல சென்றிருந்த போதும் கூட நாங்கள் தூரத்தோட இடத்தில் நின்றுவிட்டு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடினோம். அந்த கூடுகின்ற போதே எங்களுக்கு தெரியும், அந்த ஜெயரட்ன மலர் சாலைக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமானவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவருடைய முகத்திலே தெரிந்தது கொடூரம் தெரிந்தது. எனவே அவர்கள் எங்களை தாக்குவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். எனவே நாங்கள் கூடின உடனேயே அவர்களும் பயந்து வந்தார்கள். உடனே அந்த இடத்திலே போலீசாரும் இராணுவத்தினரும் வந்து சேர்ந்தார்கள். இந்த இராணுவத்தினரும் போலீஸாரும் வந்து எங்களை அந்த இடத்திலிருந்து கூடிய கதியிலே போக வேண்டும் என்று அந்த இடத்திலே அகற்ற முற்பட்டார்களே தவிர
அந்த தாக்குவதற்கு வந்து வந்தவர்களை அந்த இடத்துல அகற்றுவதற்காக முயற்சிக்க வேண்டும் குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம் என்றால் அவர்கள் யார் என்று தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், காளிமுகத்தினர் போராட்டத்தில் குண்டர்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் அந்த குண்டர்கள் நின்றவர்கள் தான் வந்தார்கள். எனவே இவர்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். எனவே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இந்த இடத்துல குழப்பநிலை ஏற்படுத்த போகின்றார் என்று தெரிந்திருந்தால் இவர்களை அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இராணுவத்தினுடைய போலீசனுடைய ஆதரவுகள் கிடைத்தது என்று நான் கூற விரும்புகின்றோம் என்ற போதும் கூட அந்த கூச்சலுக்கு மத்தியிலே புலியினருக்கு நடத்துகின்ற நினைவேந்தல் இதில் நடத்தக்கூடாது, நீங்கள் வடக்குக்கு நடத்த வேண்டும் என்ற கூடிய சத்தம் விட்ட போதும் அதற்கு நாங்கள் அஞ்சவில்லை. நாங்கள் நினைவேந்தலை நடத்தினோம். நடத்தி முடித்த பின்னரும் கூட அந்த இடத்துல இருந்த இராணுவத்தினர் எங்களை கலைத்து கொண்டு சென்றார்களே தவிர அவர்களை கலைக்கவில்லை. எனவே மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன், இந்த நாட்டில் நீதியை தேடுகின்றவர்களுக்கு, நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கு, இன உறவை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இடமில்லை. எனவே எங்களுடைய இந்த நாட்டின் பிரச்சனையை, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் சர்வதேசம் தலையிட வேண்டும். சர்வதேச சக்திகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இனப்படுகொலை செய்த யுத்தக்குற்றம் செய்த இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்த வேண்டும். அதனை இந்த அரசாங்கம் நிறுத்தப் போவதில்லை. எனவே நாங்கள் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், மக்களுடன் இணைப்போம். வடகிழக்கு மக்களுக்கு, நாட்டின் ஏனைய இனங்களுக்கு, மலையக மக்களுக்கு அரசியல் நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். உங்களிடம் இறுதியாக நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாங்கள் நாட்டில் பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு செய்திதான் இது. கடந்த அன்னை காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு பேர் தான் பாஸ்டர் ஜெரோ. இவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். பிரபலமாக சர்வ மதங்களையும் தாக்கி பேசியதை போன்று ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் வைரலாகி தற்பொழுது அது ஜனாதிபதி வரை அவர் உத்தரவிடும் வரை ஒரு நிலைக்கு வந்த ஒரு பெரிய செய்தியாக மாறியிருக்கின்றது. தற்பொழுது அவர் நாட்டிலும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கின்றார். வந்தவுடன் கைது செய்வதற்கும் இலங்கை போலீஸ் தயார் நிலையில் இருக்கின்றது. அவர் கூறிய கருத்தை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கின்றது? இது சரியா அவர் கூறியது? ஏனைய சமூகத்தவர்களை, ஏனைய இனத்தவர்களை புண்படுத்துவது என்பது ஏனைய சமயத்தவர்களுடைய சமய பக்தி கோயில்களை, பள்ளிவாசல்களை, அதை போன்று கிறிஸ்தவ ஆலயங்களை தாக்குவது என்பது, அந்த பக்தியில் இருக்கின்றவர்களை கொலை செய்வது என்பது இந்த நாட்டுக்கு புதிய ஒன்று அல்ல. 1956 பண்டாரநாயக்க இந்த புதிய அரசாங்கத்தை, புதிய கட்சியை உருவாக்கியதே இனவாதத்துக்குள்ளாகத்தான். அதற்கு பிறகு எத்தனையோ இனவாத வன் செயல்களை நாம் கண்டிருக்கின்றோம். அதே போன்று 2019 உயிர்ப்பு தின குண்டு தாக்குதல் எங்களுக்கு தெரியும். அந்த குண்டு தாக்குதல் தெரியும், குண்டு தாக்குதல் பின்னாலே எங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மக்கள் இலக்கு வைத்தான் செய்தார்கள். ஆனால் இப்போது அது முஸ்லீம் மக்கள் செய்த ஒன்று அல்ல, அரசியல் பதவியை தக்க வைப்பதற்காக அல்லது பதவியை பிடிப்பதற்காக செய்யப்பட்ட ஒன்றாக இப்போ மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே ஜெரோ மட்டும் குற்றவாளி அல்ல ஒரு பக்கம். அதற்காக ஜெரோம் நல்லவர் என்று கூற வரவில்லை. ஜெரோம் தன்னுடைய சமய பக்தியில் நிற்கலாம், ஆனால் ஏனையவர்களை எந்த வகையிலும் புண்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து யூதர் அல்லாத இனத்தவர்களோடு நெருக்கமாக பழகியிருக்கின்றார், அவர்கள் உண்டு குடித்திருக்கின்றார். அதே போன்று யூதர் அல்லாத ஏனைய பக்தியாளர்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றார், அவர்கள் உருவாடி இருக்கின்றார், அவர்கள் இவரை ஏற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இவரை தேடி வந்திருக்கின்றார்கள். அதுதான் கடவுள் பக்தி என்பது. இப்போது ஜெரோம் முழு நாட்டையும் குழப்புகின்ற அளவுக்கு, முழு நாடும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்போது எழுந்து நிற்கின்ற அளவுக்கு பௌத்தர்களை, அதே போன்று இந்துக்களை தாக்குவதாக பேசியிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கின்றார், புண்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு என்று கூறுகின்றார். புண்பட்டிருந்தால் சொன்ன கருத்திலே தான் தெளிவாக இருப்பதாக கூறுகின்றார். சொன்ன கருத்து பிழை என்று கூறியிருக்கின்றார். நாங்கள் கூறுகின்றோம், அவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கின்றார். எனவே இந்த நாட்டின் சட்டத்தின்படி அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கூறுகின்றோம். ஒன்று. அடுத்ததாக, அவர் ஆட்சியாளர்களுடைய செல்வாக்கிலே வாழ்ந்த ஒருவராக இருக்கின்றார். ஆம், நம் கூட பார்க்க முடியாத நிறைய புகைப்படங்கள், ராஜபக்சோடு இருக்கின்றார், ராணியோடு இருக்கின்றார், எல்லாரும் இருக்கின்றார். எனவே உண்மையாக இவரை கைது செய்வதை போன்று கைது செய்து அதற்கு பின்னர் இவரை சுதந்திரமாக நடவாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதான் அரசியல். எனவே அந்த அரசியலுக்குள்ளே இவருக்கு தண்டனை கிடைக்கப் போவதில்லை. உண்மையான சமயத்தவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. எங்களை போன்றவர்கள் நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நேரம் ஜெரோமுடைய இந்த கருத்துக்களை பின்புலமாக வைத்து இப்போது ஜெரோம் கூறியதை விட
கிறிஸ்தவத்தை தாக்குகின்ற கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில துறவிகள். அதே போன்று இந்து சமயத்தின் தீவிர போக்கு கொண்டவர்கள் கூட கிறிஸ்தவக்கு எதிரான கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். ஜெரோ மட்டுமல்ல, ஜெரோமையும் கைது செய்வதாக இருந்தால் ஏன் இவர்களையும் கைது செய்ய வேண்டும்? அவ்வாறான ஒரு நிலை இந்த நாட்டிலே உருவாகப் போவதில்லை. ஏனென்றால் இந்த நாடு சமய மோதல்களுக்கு மத்தியிலே அரசியல் நடக்கின்ற ஒரு இடம். எனவே நாங்கள் கூறுகின்றோம், மீண்டும் ஒவ்வொரு சமயத்தவர்களும் தங்களுடைய சமயத்துக்கு திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றோம். சமயத்தை கைவிட்ட சமூகம் இது, சமயத்தை கைவிட்ட நாடு இது. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் மீண்டுமாக இயேசு என்ன சொன்னார் என்று திரும்பி பார்க்க வேண்டும், அதனை ஏற்க வேண்டும். புத்தர் என்ன சொன்னார் என்று அதனை திரும்பி பார்த்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதே போன்று ஏனைய சமயத்தவர்கள் அவர் வாழ்கின்ற போது மட்டும்தான் இந்த நாட்டுக்கு அமைதி ஒன்று இருக்கின்றது. நன்றி ஃபாதர். ஆகவே இவ்வளவு நேரம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அருட்தந்தை சக்திவேல் அவர்கள் எம்மோடு இணைந்து நான் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் தெளிவான பதிலை வழங்கியிருந்தார். இது இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நாங்களும் நினைக்கின்றோம். ஆகவே நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த அருட்தந்தை சக்திவேல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு செல்வதற்காக லங்காசிரி நேருக்கிற நிகழ்ச்சி கூடாக நீங்கள் செய்கின்ற இந்த பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஃபாதர். இதே போன்று மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பின் நிலிஷான் வின்சன், ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.